சென்னை வியாசர்பாடியில் உள்ள அம்பேத்கர் கலைக் கல்லூரியில் சித்தா கோவிட் சிகிச்சை மையத்தை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மையத்தில் 240 படுக்கைகளில் 195 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார். சாதாரண தொற்று அறிகுறி இருந்தாலே ஆக்சிஜன் படுக்கை வசதி, ரெம்டெசிவர் போன்றவற்றை தேடி செல்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவர்களுடைய ஆலோசனை தான் இதுல ரொம்ப முக்கியம். அவங்க இப்ப இது வந்து ஆக்சிஜன் பெட்டுக்கு தான் நீங்க போகணும், ஆக்சிஜன் ரொம்ப டிராப் ஆயிருக்கு நீங்க போகணும்னு சொல்லும் போது அதுக்கு போகணும். அதை தவிர்த்துட்டு எல்லாருமாவே நாங்க வந்து ஆக்சிஜன் பெட் தான் வேணும் இல்லைன்னா வெளியில போனா, அதே மாதிரி இந்த ரெம்டெசிவிர் மருந்து மருத்துவர்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே அந்த அவங்க வந்து அவங்களோட ரெக்வஸ்டேஷன் இல்லாமையே அந்த மாத்திரை வேணும்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மக்களுமே இதுல வந்து ஒரு பதட்டத்துல ஏதாவது ஆயிருமோங்கிற பயத்துல சொல்ற விஷயங்கள் அதிலிருந்து மீண்டு வரலாம். இது ஒன்றும் நம்ம ரொம்ப எல்லாருமே சாதுரியமாக அணுக வேண்டிய ஒரு விஷயம். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாநிலத்தில் உள்ள 800 தனியார் மருத்துவமனைகளில் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் மூலம் சிகிச்சை பெறலாம் என்றும், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.